मगनी What do you mean? நான் உங்களுக்கு மனைவி ஆயிட்டா அவ எனக்கு மகன் தானே? No, it's silly. விபரீதமான எண்ணங்கள்லாம் உனக்கு ஏன் தோணுதுன்னு எனக்கு புரியல. கல்யாண வயசுல எனக்கே ஒரு பிள்ளை இருக்கும்போது உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நாலு பேர் என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? எனக்கும் அப்படி தானே. அப்பாவ கல்யாணம் பண்ணிக்க அப்ளிகேஷன் போட்டவ. பிள்ளைக்கு வலைவீசி கல்யாணம் பண்ணிக்கிட்டாலேனே அதே நாலு பேர் பேச மாட்டாங்களா? உங்க அக்காவோட கடைசி விருப்பம் என்ன? அதாவது தெரியுமா? இந்த வீட்டுக்கு மருமகளா நான் வரணும்னு எழுதி வச்சிருந்தா. அப்புறம் இந்த வீட்டுக்கு தான் மருமகளா வரணும்னு அக்கா விருப்பப்பட்டா. உங்களுக்கு மருமகளா வரணும்னு சொல்லலையே. இந்த வீட்டுக்கு மருமகளா ஆகற. உங்க குழந்தைகளுக்கு தாய் ஆகற. அந்த பாக்கியத்தருக்கு கொடுங்க. லுக்கியா செல்வி, உனக்கு 18, எனக்கு 46. Understand? பதினெட்டு நாற்பத்தாறு இதெல்லாம் பெரும் எண்ணிக்கைதான். கல்யாணங்கிறது இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. Well said, well said. 18 and 46 are mere numbers. அடாடாடாடா. கீட்ஸ் சொல்லல, ஷெல்லி சொல்லல, நம்பு செல்வி சொல்லிட்டாடா பைத்தாரா. ஏதாடா முக்கியம்? பாண்டே தாண்டா முக்கியம் பைத்தாரா. இந்தாப்பா 18th இன்று ஒப்படைச்சுட்டேன். ஆண்டவனுடைய அற்புதமான படைப்பு என்ன சொல்ல? மனுஷன், மனுஷனுடைய மகத்தான படைப்பு. மூணு முடிச்சு அதைத்தான் போட்டுருங்கிற. தீப்பிட்டீங்கடா. இவ்வளவு கேட்டதுக்கு அப்புறமும் கல்யாணம் பண்ணிக்கிறது தப்புன்னு நீ ஃபீல் பண்ணா பெட்டர். அந்த தப்ப பண்ணிடுங்கிற. நாளைக்கு காலையில வருவேன், வழக்கம் போல இன்று எடுத்துக்க வருவேன். அப்ப நீ எஸ்ங்கிற. இல்லனா நான் எஸ் விடுவேன். உனக்கு எனக்கு இல்லடிமா. உனக்கு தாண்டா வெக்கத்தை பாரு, வெக்கத்தை. பைத்தாரா பைத்தாரா, ஒன்று பண்ண வெக்கமா இருந்தா இந்த பிளவர் வயசுல பிளவர் சுருகி வச்சுடு. நான் பார்த்து புரிஞ்சுக்கிறேன். போன வார்த்தை ஆண்டவிடுங்கடா. மாட்டுப்பொண் மூணு நாளா கேட்டு இருக்கா. நீ காபி வந்திருக்க செல்வி? எங்க இன்ன எழுந்திருக்கீங்க? எழுந்திருக்கலையா? பசங்க எல்லாம் வந்துட்டாங்களா? அவங்களும் எழுந்திருக்கீங்க? என்னடா முடிவு எடுத்த? ஐயோ, பிளவர் வேஸ் ஃபுல்லா பூவா ருப்பி தள்ளிட்டியா? பைத்தாரா பைத்தாரா. டேய், இப்ப பிளவர் வேஸ் மட்டும் நிறைஞ்சில்லடா, என் மனசும் நிறைஞ்சிருக்கு.
திருட்டு பையா, திருட்டு பையா. பிளர் வயசுலயே கல்யாணத்தை முடிச்சுலாம் பாக்குறியா? பைத்தாரா, எப்படா கெட்டி மேடம்? ஆனா கல்யாணம் கோவில்ல தான் நடக்கும். நோ இன்விடேஷன், நோ ஜானவாசன், நோ கும்பல், நோ கலாட்டா, நோ தடபுடன். தாலி உண்டோ இல்லையோ? இல்ல அதுவும் நோ தாலியா? கல்யாணத்துல கலந்துக்கிறவங்க நீங்க, என் குழந்தைங்க, ஐயர், அவ்வளவுதான். ஐயர் மட்டும் இருக்கிற பைத்தாரா, அவர் செய்யற காரியத்தை நான் செய்ய மாட்டேனா? ஓஹோ, தம்மடிக்கிற ஐயர்னு ஒதுக்கி வச்சுட்டு போல இருக்கு. இந்த பாருப்பா, என் ஒய்ஃப மாத்திரம் இன்வைட் பண்ணு. ஏன்னா அவளுக்கு ஒருவேளை சமையல்காரி மிச்சமாகும் போலியோ? ஷூர் ஷூர். அவங்க இல்லாமலா? வாமா குழந்தை, கல்யாணவா? பிரசாதிக்கு எனக்கு லெட்டர் போட்டு உடனே வர சொல்லுங்க. பிரசாதா? வேண்டாமா. வரட்டும்பா. வயசு வந்த புள்ள அப்ப கல்யாணத்தை பார்க்க கொடுத்து வச்சிருக்க வேண்டாமா? இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி எத்தனை புள்ளாண்டா கிடைக்கிறது. வரட்டும் வரட்டும். அவனை பார்க்க எனக்கு தைரியம் இல்லை, கூச்சமா இருக்கு. கூச்சம் பைத்தாரா? என்னைக்காவது பார்த்து தானே ஆகணும். அந்த நேரத்துல பாத்துக்கிறேன், not before that. இல்லைங்க, பிரசாத் வீட்டுக்கு மூத்த பிள்ளை, கண்டிப்பா கல்யாணத்துக்கு வரணும். இந்த விஷயத்துல மட்டும் யாரும் என்ன கட்டாயப்படுத்தாதீங்க ப்ளீஸ். சரி சரி சரி. நோ சீமந்த புத்திரன், நோ சீர்வரிசை, நோ தட்சிணை, நோ வரதட்சிணை, நோ நாதஸ்வரம், நோ ரிசப்ஷன், நோ ஃபேண்டா, நோ ஃபர்ஸ்ட் நைட். மனவினைகள் யாருடனோ மாயவனின் விதிவகைகள், மனவினைகள் யாருடனோ மாயவனின் விதிவகைகள், விதிவகையை முடிவு செய்யும் வசந்த கால நீரலைகள். நெஞ்சில் வந்த நினைவலைகள், நீரலையில் முடிந்ததெல்லாம், நெஞ்சில் வந்த நினைவலைகள், நினைவலைகள் முடிந்த இடம் தாய் மகனாம் சூழ்நிலைகள், தாய் மகனாம் சூழ்நிலைகள். என்ன சாப்பாடு போடணும். மீதம் கல்யாணத்து கூட வரலையே. இந்த புத்தகம் எனக்காக தான் வாங்கிட்டு வந்தியா? தேங்க்ஸ். பிரசாத், ஒன்றும் மாடியில் இல்லை, கீழே தான் இருக்கு. நான் தான் மாத்திட்டேன். வீட்டில் ஏதாவது விசேஷம் உண்டா? விசேஷமா ஒன்றும் இல்லையே. கல்யாணம்ங்கிறது ஒரு விசேஷமான விஷயம்னா, வீட்டில் விஷயம் இருக்கு. என் சங்கடத்தை நீ
இந்த கல்யாணத்துல உனக்கு ஒண்ணும் ஆட்சேபம் இல்லையே? அதுவா இருக்குதுங்க. இதெல்லாம் கெட்ட பழக்கம். கிருஷ்ணா, காஃபி திருப்பி எடுத்துட்டு போ. பெட் காஃபி சாப்பிடுறது என் பழக்கம். இந்த வீட்டு பழக்கத்தை எல்லாம் தான் ஒண்ணுனா மாத்திட்டு வரனே. எழுந்திருப்பா, இந்த பேஸ்ட் பிரஷ் போட கண்ணா, போ. என்ன, ஓஹோ, என் கை பட்டதும் மின்சாரம் பாய்ந்த மாதிரி இருக்கா? ஆனா இது 200 வோல்ட் இல்ல, 2000 வோல்ட். டைம்ஸ் பர்சன் மதர்ஸ் டச். டிக்கெட் Thank you.
வாசிச்சிட்டு போறோம். அந்த இடத்துல கொஞ்சம் நிறுத்தலாம். जीवन कुछ
மத்தது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யாரும் தயவு தேடி பிடிச்சு அவனுக்கே கல்யாணத்தை பண்ணி வைப்போம். அது வரைக்கும் இவன் நம்ம வீட்டில் இருக்கிறதுக்கு அனுமதி வேணும். இவ்வளவுதானே உன் பாரதிக்கு அப்பியில் இது எழுந்துறம்மா. அந்த அயோக்கியம் மட்டும் இவ்வளவு தெரியாத மாதிரி நடிச்சான், சுட்டு தள்ளிடலாம். ஐயோ, அவரை சுட்டுட்டா அப்புறம் அவரை கல்யாணம் பண்ணிடுமாமா? இவளே குழந்தை, கையில வேற குழந்தையா? சரி சரி, உள்ள கூட்டிட்டு போ. யார் நீ?